ஹாய் நண்பா நண்பீஸ், பள்ளி கல்வித்துறையிலிருந்து வெளியான செம்மையான சூப்பரான திட்டங்கள் அறிவிப்புகளாக இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அனைத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சூப்பரான திட்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க. என்ன திட்டம் கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கின்ற இந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவங்களை பாதுகாத்து கொள்ள அகல் விளக்கு திட்டம் அப்படின்னு திட்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க. இது விஷயமா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் நேற்று வந்து ஒரு சில முக்கியமான அப்டேட்லாம் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட் விஷயம் வந்து 6th நைன்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸும் அப்புறம் வந்து ஏஐ யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணலாம், ஸோ இதே விஷயமா ஒரு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. செயற்கை நுண்ணுறி திறன் பயிற்சி கொடுக்க போகிறாங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th 12th வரை படித்து நாட்டில் உள்ள தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் சேரக்கூடிய மாணவர்களுடைய கல்வி செலவை வந்து அரசே ஏற்றுக்கொள்ளும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தமிழக நாகரிகம் பண்பாடு இது போன்ற தகவல்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிறப்பாக கற்பிப்பதற்காக 1000 டீச்சர்ஸ்க்கு 3 கோடி ரூபாய் செலவுல தொல்லியல் சார்ந்த பயிற்சி கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடுகளில் யார் யாரெல்லாம் சொந்தமா நூலகம் அமைத்து அதை வந்து சிறப்பாக பயன்படுத்தி வரும் தீவிர வாசகர்களை கண்டறிந்து அவங்களை ஊக்குவிக்கும் வகையில் விருதுகள் கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாற்றுத்திறன் குழந்தைகள்லாம் விளையாட்டு வாயிலாக கற்றல் அனுபவங்கள் பெறும் வகையில் எல்லா மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா 3 கோடி 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வகை திறன் பூங்கா இது வந்து உருவாக்கப்படும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கல்வி விஷயமா 2 கோடி 32 லட்சம் ரூபாய் செலவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயிற்சி கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஆளுமை திறனை மேம்படுத்தும் வகையில் மாதிரி சட்டசபை மாதிரி பார்லிமெண்ட் கூட்டம் இது போன்றவையெல்லாம் நடத்த போகிறாங்க. இதுக்கு வந்து 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் தங்களை பாதுகாத்து கொள்ளவும் இணையதளங்களை வந்து பாதுகாப்பாக கையாளுவது விஷயமாகவும் அதுக்கு வந்து வழிகாட்டுவதற்காக 50 லட்சம் ரூபாய் செலவில் அகல் விளக்கு திட்டம் இதை வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த பதவியில் நான் பள்ளி கல்வித்துறை விஷயமா ஷேர் பண்ண தகவல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.